வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிகினஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்களே வந்துட்டு எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுற மூலிமா நீங்களும் வந்து ஒரு சின்னதாக வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் வந்து இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ்லோட ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம், சொல்லித்தரோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நல்ல ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரேலியில் போகுது. பட் ரேலி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸாக இருக்குது. 3660 அப்படின்ற ஒரு ரேலியில் அந்த பாயிண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடையும் அந்த மேலே போயிட்டு டச் ஆகிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு செட்டன் பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு 15 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரேடிங் இப்போ கொஞ்சம் எக்ஸிட் ஆகி மேலே ஒரு ஸ்பைக்கு போயிட்டு வந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து இன்னும் ஹோல்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 3660 கீழே தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பெரிய மூவ்மெண்ட் வந்து அப்சைடில் வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3660 ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுருந்தது, ஒரு சடனாக ஒரு ஸ்பைக் மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக வந்து தெரியலை. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்க ஹையை விட ஒரு 4 பாயிண்ட்ஸ் to 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸீட் ஆகணும். அதாவது 3675 மேலே போகையில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ 3675 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 3675 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் வெயிட் பண்ணி 3675 ரேஞ்ச் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனோன்னா பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3630 இந்த ரேஞ்சுக்கிட்ட நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவல் வந்து க்ரூட் ஆயிலுக்கு மார்னிங்கில் வந்துருக்கு. ஸோ இந்த 3630 ரேஞ்ச் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கனால மார்க்கெட் வந்து 3630 பிரேக்கட் ஆக மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் 3625 ரேஞ்சுக்கு கீழே வரும்போது 3625 வந்து ஒரு பிரேக் அவுட் லெவலாக வச்சுக்கோங்க. ஸோ 3625 ரேஞ்ச் அந்த 25 ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் சைட் மார்க்கெட்டாக மாறும். ஸோ 3625 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு ஒரு டவுன் சைடு வந்து க்ரூட் ஆயிலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி 433.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் ஃபுல்லாக ஒரு 1 பாயிண்ட் மூமெண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆனது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனில் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து டவுனில் கீழே தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டவுன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக வந்தாலும் 431 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து வர்றதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் லெவல் மாதிரி இருக்கும். ஸோ 431 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக யாரும் செல்லிங் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 431 பிரேக் அவுட் ஆகையில் அப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக யாரும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்போதைக்கு இது பண்ணலாம். ஸோ 431 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு அந்த இடம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 433.50. ஸோ 433.50 ரேஞ்சுக்கிட்ட பிரேக் அவுட் ஆச்சு. அந்த 433.50 கிட்ட இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளிப் ஓவர் ஆகிட்டு ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிரும். அதாவது பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 433.50 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா காப்பனுடைய ட்ரெண்டே வந்து ஈவினிங் ட்ரெண்டில் பையிங் ட்ரெண்டாகவும் வந்து மாறிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து 431 பிரேக் அவுட் ஆகலனாலே மார்க்கெட்டிங் வந்து ரெக்கவர் தான் வந்து பண்ண ட்ரை பண்ணும். ஜிங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 172.65 ஓப்பனிங்கில் ஒரு டவுன், அதுக்கடுத்து சின்னதாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் ஸ்டில் மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது. அந்த டவுனும் பார்த்தீங்கன்னா 170 ரேஞ்சு கிட்டக்க வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 170 ஃபர்தர் பிரேக் அவுட் ஃபர்தராக ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி ஃப்ரெஷ் செல்லிங் போகணும் அப்படின்னா 170 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் ஜிங்கில் செல்லிங் போங்க. இல்லாட்டினா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு செல்லிங் வந்து போவேனா. ஸோ 170 பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 170 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் வந்து என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம். செல்லிங் போயிட்டு இன்னும் நல்லா டவுனில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடில் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 172 கிட்ட தான் வந்து டர்ன் ஓவர் நடக்குது. ஸோ
172-172.20 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து ஜிங்கோட ட்ரெண்ட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் டவுனில் இருக்கனால இங்கேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கும் வந்து அதிக சான்சஸ் இருக்குது. 170 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராகவும் வந்து இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து மார்க்கெட்டில் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அது பண்ணிங்கனாலே உங்களால் ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.